ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோர்லின் கிராஃப்ட் டைம் இன்றைக்கி தான் அந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே க்ளேஸ் சிலையுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒன் பை டூ கப் மைதா அப்புறம் ஒன் பை எயிட் கப் சால்ட் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் வந்து நம்ம கிளேவை வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும் ஸோ அதனால் வினிகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அக்ரிலிக் பெயிண்ட் ஃபுட் கலர் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோலப்பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஹாஃப் கப் water ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக mix பண்ணுங்கள் உங்களுக்கு கலர் வந்து எவ்வளோ திக்கா வேணுமோ அவ்வளோ கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ கலர் திக்காக வேணுமோ அவ்வளோ கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா க்ளே வந்து ஒழுங்காக வராது ஸோ அதனால நம்ம ஓரளவு கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம சிம்ல வச்சுக்கலாம் ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே நமக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்க அப்படியே திக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நமக்கு இப்படி தான் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் ஓரளவு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துடும் வந்தக்கப்புறமும் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடாயில் வந்து சுத்தமாக ஒட்டாமல் வந்துடும் லைட்டாக ஒட்டிருக்கோம் டாட் டாட்டாக அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கோம் ஸோ நம்ம ஃபுல்லையும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளே வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து விளாடலாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நம்ம க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன தான் தொட்டாலும் கையில் ஒட்டவே ஒட்டாது ஸோ அவ்வளோதான் நம்ம க்ளே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தான் தொட்ட என் கையில் சுத்தமாக ஒட்டலை ஸோ ஏதாச்சும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் விளாடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கிளே வந்திருக்குதுன்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல அப்போவே கிளேயில் வந்து கலர் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை நம்ம அப்போது செஞ்சுட்டு அப்புறம் ஒயிட் கலராக இருக்குமா அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு எத்தனை கலரில் வேணுமோ அந்த ஒயிட் கலர் கிளேவே நான் உங்களுக்கு இப்போ ஃபோர் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபோராக பிரித்து வச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கலர் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக வரும் அதுவுமே கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கடையில் உள்ள மாதிரியே டெக்ஸ்டர் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரோஸ் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ரொம்பவே சிம்பிளாக தான் நான் பண்ணேன் உங்களுக்கு எதா பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக தான் வரும் நம்ம செஞ்சுட்டு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கனாலே அப்படியே சூப்பராக அமுங்கிருது ரொம்பவே சாஃப்டாக இந்த கடையிலலாம் கிடைக்கும் தருமா அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லோருமே கண்டிப்பாக வீட்டில் இந்த க்ளே வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு விளையாடி பாருங்கள் லாஸ்ட்டில் நம்ம ஏர்டைட் கன்டைனரில் போட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் ட்வென் ட்வெயின்னு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்